தனியார் பள்ளிகள் 75% கல்வி கட்டண தொகையை மட்டும் வசூலிக்க வேண்டும். ஆன்லைன் வகுப்புகளிலிருந்து மாணவர்களை எந்த காரணம் கொண்டும் நீக்கக்கூடாது எனவும் தமிழக பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை. நிதிநிலை சீரடைந்த பின்னரே பெட்ரோல் விலை குறைக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். ராமநாதபுரத்தில் காவிரி கூட்டு குடிநீர் விநியோகம் முன்னறிவிப்பின்றி நிறுத்தம். உப்பு நீரை குடிக்கும் கிராம மக்கள். முழுவீச்சில் நடைபெறும் கோடை நெல் அறுவடை பணிகள். தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். இந்தியாவில் புதிதாக பரவி வரும் டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸ் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கேரளா, தமிழகம் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் மொத்தம் 40 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கருப்பு பூஞ்சை தொற்றின் சிகிச்சைக்கு கூடுதலாக 61,120 ஆம்போடெரிசின் பி மருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குழந்தைகளுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தி பரிசோதிக்கும் முயற்சியின் 2 மற்றும் 3 கட்ட நிலைகள் செப்டம்பரில் நிறைவடையும் என எய்ம்ஸ் இயக்குநர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கொரோனா பாதிப்பு விகிதம் 1.7% குறைந்துள்ளது. இலவச உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு சொந்தமான ஆயில் இந்தியா நிறுவனம் கடந்த நிதியாண்டின் 4வது காலாண்டில் ₹847.56 கோடியை நிகர லாபமாக பதிவு செய்துள்ளது. ஹாங்காங்கின் மிகப்பெரிய ஜனநாயக சார்பு பத்திரிகையான ஆப்பிள் டெய்லி மூடுவதாக அறிவித்துள்ளது. நகரத்தில் ஊடக சுதந்திரத்திற்கு பெருத்த பாதிப்பாக கருதப்படுகிறது. சீனா தைவான் இடையேயான கடல் பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல் பயணம் செய்ததற்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரேசில் நாட்டில் உள்ள அமேசான் காடுகளில் கடும் வறட்சி நிலவி வருவதால் அங்கு மிகப்பெரிய அளவில் காட்டுத்தீ ஏற்பட வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தில் 75% மட்டுமே வசூலிக்க வேண்டும், கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ உட்பட அனைத்துவித தனியார் பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தனியார் பள்ளிகள் 75% மட்டுமே கல்வி கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்றும், சீருடை, பேருந்து உட்பட இதர கட்டணங்களை செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டணம் செலுத்தாத மாணவர்களை ஆன்லைன் வகுப்பிலிருந்து நீக்கக்கூடாது என்றும், மாணவர் சேர்க்கை விவரங்களை பள்ளிக்கல்வி தகவல் மேலாண்மை தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீறினால் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிதி நிலைமை சீரான பின்னரே பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வாய்ப்பு உள்ளதாக நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசிய அவர், நிதி நிலைமை எப்போது சீராகிறதோ அப்போதுதான் பெட்ரோல் டீசல் விலை குறைக்க முடியும் என்றும், மத்திய அரசு பல மடங்கு வரியை உயர்த்தியதுதான் பெட்ரோல் டீசல் விலை உயர காரணம் என்றும் கூறினார். வாக்குறுதிகளை ஒரே நாளில் ஒரே மாதத்தில் நிறைவேற்றுவோம் என சொல்லவில்லை என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார்.
ராமநாதபுரம் அருகே காட்சி பொருளாக உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு மாலை அணிவித்து கிராம மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளானி அருகே உள்ள சீனிவலசை, பிச்சாவலசை, கீழ புதுக்குடி, மேல புதுக்குடி, சேதுக்கரை உள்ளிட்ட 5 கிராமங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து விநியோகம் செய்யக்கூடிய காவிரி கூட்டு குடிநீர் எந்தவொரு முன்னறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டு உள்ளதால் பொதுமக்கள் குடிப்பதற்கு தண்ணீரின்றி பரிதவித்து வருகின்றனர். மேலும் மாதம் இருமுறை ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் விநியோகிக்கப்பட்டு உப்பு நீரை மட்டுமே கிராம மக்கள் சேகரித்து அதனை குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் கிராம மக்களுக்கு சிறுநீரகத்தில் கல்லடைப்பு, வயிற்றுக் கோளாறு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கும் அந்த கிராம மக்கள் இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து திருப்புள்ளானி காவிரி கூட்டு குடிநீர் செயற்பொறியாளர் முத்துகிருஷ்ணனை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது விரைந்து நடவடிக்கை எடுத்து குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் கோடை நெல் அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக ஆயத்தப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் டெல்டா மாவட்டத்திற்கு 3.5 லட்சம் ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்போது 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் நடவு பணிகள் முடிவடைந்துள்ளன. தஞ்சை மாவட்டத்தில் 47,000 ஏக்கரில் கோடை நடவு பணிகள் முடிவடைந்த நிலையில் தற்போது அறுவடை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் உரத்த நாடு, தென்னமநாடு, கக்கரை, ஒக்கநாடு, கிழையூர், மேலையூர் உள்ளிட்ட பல்வேறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தங்கள் நெல் மணிகளை கொட்டி வைத்து 15 நாட்களுக்கு மேல் காத்திருக்கும் நிலையில் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட 1,000,000 மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ளன. உடனடியாக தங்கள் நெல்லை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய பகுதிகளிலும் தென் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரை காலவாசல் பெத்தேல் நகர் பகுதியில் ஃபிளை வேர்ல்ட் ஷேர்ஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் டிரேடிங் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்தால் 120 நாட்களில் அதிக அளவிற்கான வட்டித் தொகையும் முதலீட்டுத் தொகை இரட்டிப்பாகும் என ஆசை வார்த்தைகளை கூறி 15,000 மேற்பட்டோரிடம் தலா 2,500 ரூபாய் முதல் 10 லட்சம் வரை முதலீடு செய்ய வைத்துள்ளனர். முதலீடு செய்த நபர்களுக்கு கடந்த சில மாதங்களாக முதலீட்டாளர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை வழங்காத நிலையில் கடந்த மே மாதம் முதலாக தொடர்பு கொண்டு நிதி குறித்து கேட்டுள்ளனர். இதனையடுத்து சட்டமன்ற தேர்தல் மற்றும் வருமான வரி செலுத்தும் பணி என்ற காரணங்களை கூறி சமாளித்து வந்த நிதி நிறுவனத்தினர் ஒரு நிலையில் தங்கள் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டனர். இதனையடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த முகவர்கள் அவர்களது அலுவலகம் மற்றும் வீடுகளுக்கு சென்ற நிலையிலும் மூவர் குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்பதால் கடந்த மே 21 தேதியன்று முகவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் இந்த நிதி நிறுவனத்தை நடத்தி வந்த ஆனந்தி, ஃபாரூக், மனோஜ் ஆகியோரை பிடிக்க தீவிரமடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக 4 கப்பல்கள் அடுத்தடுத்து கடந்து சென்றதை பாம்பன் சாலை பாலத்தில் நின்று கொண்டிருந்தபோது மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன் மும்பை பகுதிகளில் இருந்து விசாகப்பட்டினம் செல்ல 2 மிதவை கப்பல்களும் காட்டுப்பள்ளியிலிருந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் செல்ல 2 கப்பல்களும் பாம்பன் துறைமுகத்திற்கு வந்தன. காலை பாம்பன் தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு மும்பையைச் சேர்ந்த மிதவை கப்பல்கள் விசாகப்பட்டினம் நோக்கி சென்றன. அதேபோல வடக்கு கடல் பகுதியில் காத்திருந்த கப்பல்கள் காட்டுப்பள்ளியில் இருந்து கூடங்குளம் அணுமின் நிலைய கட்டுமான பணிக்காக பாம்பன் பாலத்தை கடந்து சென்றன.
இதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட உள்ளூர் மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் பாம்பன் பாலம் வழியாக கடந்து சென்றன. புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து 50 நாட்களுக்கு பிறகு அமைச்சர்களின் பெயர் பட்டியலை முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் பாஜக சார்பில் அமைச்சர்களாக பதவியேற்கவுள்ள நமச்சிவாயம் மற்றும் சாய் சரவணன் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் வரும் 27ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தும் ஆலோசனை நடத்தின பேரில் இன்றைக்கு அமைச்சர்கள் பட்டியலை மேலும் துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் நம்முடைய புதுச்சேரி முதல்வர் வழங்கியுள்ளார். வருகின்ற 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை ஆன காலத்திலே அனைத்து அமைச்சர்களும் பதவியேற்பார்கள். ராமநாதபுரம் அருகேயுள்ள கிராமங்களுக்கு காவிரி குடிநீர் குறைந்த அளவே விநியோகிக்கப்படுவதால் அன்றாட தேவைக்காக குடங்களுடன் தள்ளுவண்டிகளுடன் பொதுமக்கள் அலைமோதி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நயினார் கோயில் சாலையில் உள்ள பாண்டியூர் பனையூர் தேர்த்தங்கள் காவனூர் மதுரை சாலையில் உள்ள அச்சந்தவயல் கருங்குளம் லாந்தை ஆகிய பகுதிகளுக்கு காவிரி கூட்டு குடிநீர் குழாய் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. இக்குழாய்கள் சரிவர பராமரிக்கப்படாத காரணத்தால் குடிநீர் விநியோகம் அடிக்கடி பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதேபோல் திருப்பத்தூர் அடுத்தபடியாக தாயமங்கலம் விலக்கு பகுதியில் காவிரி குடிநீர் குழாய் உடைந்ததால் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்ட நிலையில் பெண்கள் 5 குடங்களை எடுத்துச் செல்லும் தள்ளுவண்டிகள் மூலம் குடிநீர் எடுத்து வரும் நிலை தொடர்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியம் துரித நடவடிக்கை எடுத்து குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆர்எஸ் மங்கலம் பகுதியில் குண்டு மிளகாய் வத்தல்களுக்கு கூடுதல் விலை கிடைத்தும் மகசூல் கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் மிளகாய் சாகுபடி செய்யப்பட்டன. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பெய்த தொடர் மழையால் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பெரும்பாலான மிளகாய் வயல்களில் தண்ணீர் தேங்கி மிளகாய் செடிகள் பாதிப்படைந்தன. சில விவசாயிகள் மீண்டும் மிளகாய் செடிகள் நடவு செய்தனர். ஆனாலும் காலம் கடந்து பயிர் செய்யப்பட்ட மிளகாய் செடிகள் முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை. இந்நிலையில் பாதிப்பில் மிளகாய் செடிகளில் விளைந்த மிளகாய் பழங்களை பறித்து வெயிலில் வத்தலாக உலர்த்தி விவசாயிகள் தற்போது விற்பனை செய்து வருகின்றனர். மிளகாய் மகசூல் குறைந்து குறைந்த அளவிலான குண்டு மிளகாய் வத்தல்களே விற்பனைக்கு வருவதால் வத்தல் விலை அதிகரித்துள்ளது. ஒரு குவிண்டால் குண்டு மிளகாய் வத்தல் 33,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. சில்லறை விற்பனையாக 1 கிலோ ரூபாய் 320 முதல் 350 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் நல்ல விலை கிடைக்கும்போது கூடுதல் மகசூல் இல்லாமல் போய்விட்டதால் விவசாயிகள் வருத்தம் அடைந்துள்ளனர். தமிழ்ல எத்தனை இலக்கணமா? தமிழ் இலக்கணம் தமிழ்ல சொல்றீங்களா? திடீர்னு கொஸ்டின் கேட்டா எப்படி பதில் சொல்றது? இலக்கணமா? இலக்கணம் நிறைய இருக்குது. படிக்கிற ஆளுகிட்ட போய் கேக்குறத விட்டு ஆட்டோ ஓட்டுற ஆளுகிட்ட இப்ப 4ஆம் கிளாஸ்ல படிச்சது கேக்குறீங்களப்பா? திடீர்னு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நாங்க எங்க போறோம்? வேற எதனா கேள்வி மேடம் சொல்லலாம். 3 எத்தனை தெரியாது, ஆனா நிறைய இருக்குது. சொல் இலக்கணம், தமிழ் இலக்கணம், சங்க இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்பால், அருட்பால், அறத்துப்பால், காமத் அந்த இது தெரியலக்கா. எத்தனை இருக்கு? 5. அவன் தான் படிக்கிற பையன், அவன் தான் கஷ்டப்படுறது. யாப்பு, தொழில், அதுக்கப்புறம் தெரியலையே, நிறைய 33 வரும் நினைக்கிறேன். 2004 சொல்றதான் எனக்கு
தெரிஞ்சு அணி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், சொல் இலக்கணம், எழுத்து இலக்கணம், அஞ்சு இலக்கணம் இருக்குக்கா. நீலகிரி மாவட்டம் கொள்ளப்பள்ளி மற்றும் சேரம்பாடியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரே வாரத்தில் மூன்று பேரை கொன்ற காட்டு யானை சங்கர் தமிழகம் மற்றும் கேரள வனப்பகுதிக்குள் தஞ்சமடைந்தது. பலமுறை முயற்சி செய்து மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் கடந்த பிப்ரவரி மாதம் சங்கர் யானை பிடிக்கப்பட்டு முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமுக்கு அனுப்பப்பட்டது. அன்று முதல் கிரால் எனப்படும் மரக்கொண்டில் வைத்து சங்கர் பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நான்கு மாத பயிற்சிக்கு பிறகு சங்கர் யானை வளர்ப்பு யானையாக மாற்றம் பெற்றுள்ளது. தனது யானை பாகன் மற்றும் உதவியாளரை தன் மீது ஏறி அமர சங்கர் அனுமதிக்கிறது. அவர்களது கட்டளைகளை நன்றாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறது. இந்த நிலையில் வரும் ஜூலை முதல் வாரத்தில் சங்கரை மரக்கூண்டிலிருந்து வெளியே கொண்டுவர வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதன் மூலம் சங்கரின் நான்கு மாத சிறைவாசம் முடிவிற்கு வரவுள்ளது. இனி வரும் நாட்களில் முகாமில் உள்ள மற்ற யானைகளைப் போலவே சங்கரும் தனது புதிய வாழ்க்கையை தொடங்க இருக்கிறது. அரியலூரில் பெண்களுக்கு உதவும் காவலர்களுக்கான வழிகாட்டுதல் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. நிர்பயா திட்டத்தின் கீழ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சினைகள் மற்றும் குறைகளை தீர்க்க அனைத்து காவல் நிலையங்களிலும் உமன் ஹெல்ப் டெஸ்க் அமைக்கப்பட்டு இரண்டு பெண் காவலர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு அனைத்து மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட ஆறு காவல் நிலையங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் இந்த சேவை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு தேவையான இருசக்கர வாகனங்கள், மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டுதல் பயிற்சி வகுப்பு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் உதவி மையத்திற்கு வரும் அழைப்புகளுக்கு இருப்பிடம் சென்று விசாரிக்கும் முறை குறித்தும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துக் கூறப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக வழிகாட்டுதல் பயிற்சி வகுப்பு அரியலூர் மாவட்டத்தில் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் மருத்துவ குணம் கொண்ட இந்தியன் செர்ரி பழ சீசன் துவங்கியுள்ளது. வைட்டமின் சி சத்தை அதிக அளவில் கொண்டுள்ள இந்த பழத்தில் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டுள்ளது. இதனை உட்கொள்வது மூலம் உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கலாம். நாள் ஒன்றுக்கு மூன்று செர்ரி பழங்களை உட்கொண்டால் அந்த தினத்திற்கு தேவையான கலோரிகளை பெற முடியும். உள்ளூர் மக்கள் செர்ரி பழத்தை ஊறுகாய்ப்போட பயன்படுத்தி வருகின்றனர். செர்ரியின் மருத்துவ குணத்தை அறிந்த மக்கள் இந்தியன் செர்ரி மரத்தை வீட்டில் வளர்க்க தொடங்கியுள்ளனர். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கீரைகளை வாங்குவதில் பொதுமக்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருவதால் கீரை சாகுபடி செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி அருகே பெத்ததாளப்பள்ளி கிராமத்தில் குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறும் வகையில் கீரை சாகுபடி செய்து வருகின்றனர். சிறுகீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரை, அரைக்கீரை போன்றவற்றை சாகுபடி செய்து நாள்தோறும் அதனை அறுவடை செய்து விற்பனை செய்து வருகிறார்கள். 10 நாட்களுக்கு ஒருமுறை பலன் தரக்கூடிய கீரை வகைகளை சாகுபடி செய்வதால் நல்ல லாபம் வருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விவசாயிகளிடமிருந்து 5 முதல் 6 ரூபாய்க்கு வாங்கப்படும் ஒரு கட்டு கீரை கடைகளில் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அண்மையில் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள நீர் கல்லணையை வந்தடைந்து காரைக்காலுக்கு வந்து சேர்ந்துள்ளது. காரைக்கால் எல்லையில் உள்ள நல்லம்பல் தடுப்பணைக்கு வந்தடைந்த காவிரி நீரை எம்எல்ஏ பி ஆர் சிவா, மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் நல்லம்பல்லியில் உள்ள தடுப்பணை மதகுகளை திறந்து பூஜை செய்து காவிரி நீரை மலர் மற்றும் நெல் தூவி வரவேற்றனர். காவிரி நீர் வந்துள்ளதைத் தொடர்ந்து விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் குறுவை சாகுபடிக்கான பணியை துவக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியில் வேளாண் குடிமக்கள் உயர் மகசூல் பெற வேண்டும் என்பதற்காக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கு 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் இத்திட்டத்தின் மூலம் 82,300 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவித்தார்.
ராமநாதபுரத்தில் வலையில் உயிருடன் சிக்கிய இரண்டு ஆமைகளை மீனவர்கள் மீண்டும் கடலில் விட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்சலசந்தி ஆகிய கடல் பகுதிகளில் டால்பின், கடல் பசு, ஆமை உள்ளிட்ட 3600 வகையான அரிய கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் ராமேஸ்வரம் அருகே உள்ள எம்ஆர் சத்திரம் கடற்கரையிலிருந்து தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரை வரையிலான தென்கடல் பகுதிகளில் ஏராளமான மீனவர்கள் பாரம்பரிய கரைவலை மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கரைவலை மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த மீனவர்களின் வலைகளில் சூடை, குத்தா, குமுளா, பாறை உள்ளிட்ட பல வகையான மீன்கள் சிக்கியிருந்தன. மீன்களோடு அடுத்தடுத்து இரண்டு ஆமைகள் உயிருடன் சிக்கியது. மீன்களுடன் வலைகளில் சிக்கியிருந்த அந்த ஆமைகளை மீனவர்கள் பாதுகாப்பாக வெளியே எடுத்து மீண்டும் கடலுக்குள்ளேயே விட்டனர். இச்செயலுக்காக மீனவர்களை வனத்துறையினர் பாராட்டினர். செம்பட்டி விடுதி அருகே காவிரி கூட்டுக்குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதால் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் காவிரி ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் மூலம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஆவுடையார் கோயில், மணமேல்குடி உள்ளிட்ட 800 மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் செம்பட்டி விடுதி அருகே உள்ள உஞ்சினிப்பட்டி கிராமத்தில் குடிநீர் செல்லும் பெரிய குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக சாலையோரம் வெளியேறி வருகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் உடைப்பு சரி செய்யப்படவில்லை என்றும் இதனால் 200 மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் விவசாய நிலங்களில் மின்கம்பம் அமைப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள வெப்படை பகுதியில் இயங்கி வரும் தனியார் நூற்பாலைக்கு மின் இணைப்பு வழங்க மின்சார வாரியத்தால் உயரழுத்த மின்கம்பிகள் கொண்டு செல்ல பாதரை பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு விவசாய விளை நிலங்கள் வழியாக மின்கம்பங்கள் அமைக்கப்படுகிறது. இதற்கு அந்த பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து உயரதிகாரிகளுக்கு மனு அளித்தனர். மேலும் தங்கள் விவசாய நிலங்களில் ஏற்கனவே உயர்மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாமல் வாழ்வாதாரம் இழந்துள்ள நிலையில் தற்போது மேலும் மின்கம்பங்கள் பதித்தால் தங்களால் கால்நடைகளை வளர்க்கவோ விவசாயம் செய்யவோ முடியாது என கூறி 40 மேற்பட்ட விவசாயிகள் ஈ உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா தொற்று அதிகம் இருந்ததால் மீன்பிடிக்க செல்லாத நாகை நாட்டுப்படகு மீனவர்கள் தற்போது மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தொடங்கியுள்ளனர். நாட்டுப்படகு மீனவர்கள் வலையில் மத்தி மீன்கள் அதிக அளவில் சிக்கியது. வெள்ளி மாவட்டம் மற்றும் கேரள உள்ளிட்ட வெளி மாநில வியாபாரிகள் கிலோ 150 ரூபாய் வரை மத்தி மீன்களை விலை கொடுத்து வாங்கிச் செல்வதால் வாழ்வாதாரம் இழந்து இருந்த நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூரில் வங்கி ஊழியரை ஏடிஎம்மில் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே விளமல் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கிளை செயல்பட்டு வருகிறது. அதன் அருகே வங்கியின் ஏடிஎம்மும் உள்ளது. இந்நிலையில் ஏடிஎம்மில் பணம் நிரப்புவதற்காக கடந்த 14ஆம் தேதி வங்கி அதிகாரிகள் பணம் எடுத்துச் சென்றபோது ஏடிஎம் மிஷினில் 2,06,000 ரூபாய் பணம் குறைந்துள்ளது. இதனால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஏடிஎம் மிஷினை உடைக்கப்படாமல் பணம் கொள்ளை போனது அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. யார் கொள்ளையடித்து இருப்பார்கள் என வங்கி அதிகாரிகளும் ஊழியர்களும் குழப்பத்தில் இருந்துள்ளனர். இதுகுறித்து திருவாரூர் தாலுகா காவல்துறையினருக்கு வங்கியின் காசாளர் சேவியர் ராஜன் புகார் அளித்துள்ளார். வங்கியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது கடந்த 12ஆம் தேதி வங்கியில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வரும் இளையராஜா என்பவர் மேலாளர் அறைக்கு சென்று அங்கு இருந்த ஏடிஎம் சாவி மற்றும் ஏடிஎம் பாஸ்வேர்டை எடுத்துக்கொண்டு ஏடிஎம்ஐ திறந்து 2,06,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளது தெரிய வந்தது. அதையடுத்து காவல்துறையினர் இளையராஜாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். குற்றத்தை ஒப்புக்கொண்ட இளையராஜா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக
சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை ஒன்று மேட்டுப்பாளையத்தில் உள்ள கிராமப்புறங்களில் தனியே சுற்றி வருகிறது. சாலையை கடப்பது, குடியிருப்பு பகுதியில் உலா வருவது, வழியில் கிடைக்கும் வாழை போன்ற விவசாய பயிர்களை உண்பது என சுற்றித் திரியும் யானையின் பிரம்மாண்ட உருவம் காரணமாக பாகுபலி என இந்த பகுதி மக்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலை யானைகளின் இயல்பை மீறி மாத கணக்கில் ஒரே இடத்தில் முகாமிட்டு மனிதர்கள் வாழும் பகுதியில் தனியே உலா வரும் பாகுபலி யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் அதன் கழுத்து பகுதியில் ரேடியோ காலர் பொருத்த தமிழக வனத்துறை தலைமையகம் உத்தரவிட்டது. அந்த வகையில் அதற்கு ரேடியோ காலர் பொருத்த ஏற்பாடுகள் தீவிரமாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கும்மனூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வேடம்பட்டி, கூற்றோடு மற்றும் காமராஜர் நகர் பகுதியில் வசிக்கும் இருளர் இன மக்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சொந்த வீடு இல்லாமல் குடிசை வீடுகளில் வசித்து வருகின்றனர். சொந்த வீடு இல்லாததால் அரசு அதிகாரிகள் இவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கவில்லை. இதனால் எந்தவொரு சலுகைகளும் இல்லாமல் வாழ்ந்து வந்தனர். மேலும் அரசு வழங்கும் கொரோனா நிவாரணம் கூட கிடைக்காமல் இருந்தனர். இதனை அறிந்த அம்மாவட்ட ஆட்சியர் சா திவ்யதர்ஷினி வேடம்பட்டி மற்றும் கும்மனூருக்கு சென்று ரேஷன் கார்டு மற்றும் 52 வீட்டுமனை பட்டா, ஆதார் கார்டு மற்றும் கொரோனா நிவாரணப் பொருட்கள் மற்றும் 4000 ரூபாய் பணம் வழங்கினார். மேலும் 40 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேறியதால் இருளர் இன மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகளுக்கான ஆதார் மையத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மதுரை மாவட்ட பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுக்கான ஆதார் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஆதார் மையத்தை நாடி வருவதால் நாளொன்றுக்கு 20 குழந்தைகளுக்கு மட்டுமே டோக்கன் முறையில் அனுமதி வழங்கப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா 3ஆம் அலை குழந்தைகளை அதிக அளவில் தாக்கும் என மருத்துவத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு முதலில் வரும் 20 குழந்தைகளுக்கு மட்டுமே ஆதார் அட்டை எடுக்கப்படும் எனவும் அதற்கு மதுரை மாவட்ட மக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக 1.5 வருடத்திற்கு மேலாக பள்ளிகள் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் கல்வி தொலைக்காட்சி, ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக மாணவர்கள் வீடுகளில் இருந்து கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான பாடப்புத்தகங்கள் அரசு சார்பில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை சந்தப்பேட்டை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்புக்கான இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டது. நீட்டு ஜேஇ அது வந்து ஜேஇ வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. சமச்ச கல்வி படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸே அது அதிலே டாக்டருக்கு தேர்ச்சி எடுத்துக்கலாம், கட் ஆஃப் வச்சு. ஆனால் நீட்டுன்றது தேவையில்லாத ஒன்று தான். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நீட் தேர்வு வந்து இப்போ இடையில் வந்தது தான். ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னாவே வந்து நீட்டுன்றதுலாம் கிடையாது. மதிப்பெண் அடிப்படையிலும் வந்து எப்படி இருக்கிறாங்க, அது இல்லாமல் ஏழை மாணவர்களாக அவங்க தர அடிப்படையில் படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு வந்து மருத்துவ படிப்புக்கு உண்டான இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. இதில் எந்த விதமான மாட்டுக்கருத்தெல்லாம் எல்லாமே நன்மை அடைஞ்சாங்க. ஆனால் நீட் தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குறிப்பிட்ட சில, அதாவது ஏழை மாணவர்களை தான் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, ஏழை மாணவர்கள் தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பணக்கார வசதி வாய்ப்புறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு தேவையான அந்த நீட் தேர்வுக்கு உண்டான அந்த பயிற்சிக்கெல்லாம் போயிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிடுறாங்க. ஆனால் இப்போ ஏழை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீட் தேர்வுக்கு உண்டான பண வசதி இல்லாமல் என்னப்பா அவங்களுடைய கனவுகளாக சிதைக்கப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தேவை இல்லாத ஒன்று. நீட்டு, ஜேஇ எக்ஸாமு, அது இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, இது மாதிரி பல நுழைவுத் தேர்வுகள் வருது. இதுக்கு முன்னால் அது மாதிரி இல்லை. இதுக்கு முன்னால் இன்ஜினியரிங் படித்தவனுக்கு வேலை இல்லாத நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் 1008 ப்ராப்ளத்தை இருக்கான் படித்தவன் எல்லாமே. இனி வரும் காலத்தில் அதுக்கும் ஒரு தடையை போட்டு அவனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, இந்த ஜேஇ எக்ஸாமு அதெல்லாம் எதுன்னுமே தெரியாது. மேக்ஸிமம் ஒரு 10 பேர் போகிறதே பெரிய விஷயம். கவர்மெண்ட்டு இது எம்பிபிஎஸ் டாக்டர் அது ஒரு கனவு. ஏழை மக்கள் வந்து ஒரு 10 பேர் போகிறதே பெரிய விஷயம். நீட் தேர்வு போகணும்னா எத்தனை லட்சம் செலவாகணும் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த இதையும் கனவை கலைக்கிற மாதிரி தான் அந்த நீட் தேர்வு இருக்குது. மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற நீட் தேர்வு வந்து தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏழை எளிய மாணவர்கள் அந்த நீட் தேர்வு மூலமாக எந்த விதமான பயனும், சாதாரண ஏழை எளிய மக்கள் எந்த பயனும் அடைய முடியாது. அது மேல்தட்டு மக்களுக்கு பயன்படுகிற ஒரு கொள்கை. இந்த நீட்டை எடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றிருக்கிறது.
அதை ஒன்றும் மத்திய அரசாங்கம் மதிக்கவில்லை. நீட்டை எடுத்து ஏறத்தாழ பல பெண்கள் வந்து தீக்குளித்தெல்லாம் இறந்து பெரிய சோகமாக தமிழ்நாட்டில் உருவெடுத்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்குறோம். அதனால் ஏழை மக்களுக்கு எதிரான இந்த நீட் தேர்வை தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக புறக்கணிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவக் கல்லூரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது. ஆனால் என்ட்ரன்ஸ் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பாங்களா, அது வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பொருந்தாது. அதாவது நீட் வந்து தமிழ்நாடு கண்டிப்பாக, ஏன்னா என்ன பாதிக்கும்னா வில்லேஜ்லேருந்து போகிற டாக்டர்ஸ் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்காங்க 4 வருஷத்தில். கண்டிப்பாக பாதிப்பு தான், அது வந்து கண்டிப்பாக கேன்சல் பண்ணியே ஆகணும். நீட் வந்து தேவையில்லாத ஒன்று. நீட் வந்ததால் வந்து மருத்துவர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் மருத்துவர்கள் வந்து நிறைய தேவைப்படுறாங்க. அது வந்ததுனால வில்லேஜ் சைட்லேருந்து வர டாக்டர்ஸ் வந்து கம்மியாகிறாங்க. நீட்டை தவிர்த்துட்டு ப்ளஸ் டூ மதிப்பெண்ணை அடிப்படையாக வச்சு அதை வச்சு செலக்ட் பண்ணால் நிறைய மருத்துவர்கள் கிடைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நிறைய யூஸாக இருக்கும். ஜேஇ வந்து ஆஷ்யூஷுவலாக இருக்கிறது தான், அது இருக்கலாம், தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் நீட்டுன்றது வந்து ஒரு தேவையில்லாத எக்ஸாமு. அதாவது கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் இப்போ அவ்வளோவா டாக்டருங்க ஆகிறதில்லை. போன இதுக்கு முன்னாடி வந்து டாக்டர்னா எல்லாருக்கும் தான், கிராமத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் படித்து காசு கட்டி தான், காசு கட்டாமல் அவங்க மார்க் வச்சு வந்தாங்க. இப்போ இருக்கிற நிலமையில 4000 சீட்டில் வேறு 400 பேர் தான், அதுவும் காசு கட்டி படிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீட்டுன்றது ஒரு தேவையில்லாத எக்ஸாமு, அதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு. வேலூர் அடுத்த கருகம்புத்தூர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையோரம் சிலர் கோழி கழிவுகளை தொடர்ந்து கொட்டி வந்துள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் பேரில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியை கண்காணித்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் ஆட்டோவில் வந்த ஒருவர் கோழி கழிவுகளை மொத்தமாக கொட்டியுள்ளார். அவரை நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் கையும் களவுமாக பிடித்து ஆட்டோவை பறிமுதல் செய்து வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இறைச்சி கழிவுகளை கொட்டிய நபரிடம் கழிவுகளை அகற்ற உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து அந்த நபர் தனது சொந்த செலவில் பொக்லின் இயந்திரத்தை வரவழைத்து அப்பகுதி முழுவதையும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சுத்தம் செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் விசைப்படகு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் விரட்டி அடித்ததால் பெருத்த நஷ்டத்துடன் மீனவர்கள் கரை திரும்பினர். தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த 17ஆம் தேதி பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பாம்பன் மீனவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும்போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் விரட்டி மீனவர்களை விரட்டி அடித்துள்ளனர். இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் கடந்த 18ஆம் தேதி காலை கரை திரும்பினர். அதேபோல் கடந்த 20ஆம் தேதி மீண்டும் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படையினர் ஒலிபெருக்கி மூலமாக துப்பாக்கியை காட்டி மீன்பிடித்தால் கைது செய்வோம் என எச்சரித்துள்ளனர். இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்காமல் கரை திரும்பியுள்ளனர். கெடிலம் ஆற்றின் கரையில் கொட்டப்படும் கழிவுகளால் நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் நகராட்சியில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகள், வணிக வளாக கழிவுகள், உணவு கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான கழிவுகளை துப்புரவு தொழிலாளர்கள் சேகரித்து பாவிரி குப்பம் ஒட்டியுள்ள கெடிலம் ஆற்றின் கரையில் கொட்டி எரித்து வருகின்றனர். ஏற்கனவே இதுபோல் கழிவுகளை கொட்டி எரித்த நிலையில் இனிமேல் ஆற்றின் கரையில் குப்பைகள் கொட்டப்பட மாட்டாது என மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்திருந்தது. இந்நிலையில் தொடர்ந்து பல்வேறு விதமான அபாயகரமான கழிவுகளை ஆற்றின் கரைப்பகுதியில் வந்து கொட்டிவிட்டு செல்கின்றன. இதனால் கெடிலம் ஆற்றின் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதித்து வருகிறது. நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசுபாடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கூட்டம் சேராமலும் வனத்திற்குள் செல்லாமலும் மாதக்கணக்கில் குடியிருப்பு பகுதிகளில் தனியே சுற்றித் திரியும் ஆண் யானை பாகுபலிக்கு ரேடியோ காலர் பொருத்தி கண்காணிக்க வனத்துறை திட்டமிட்டு அதற்கான பணிகளை முடக்கிவிட்டுள்ளது. வனத்துறையினர் பாகுபலியை காட்டை நோக்கி விரட்டினாலும் மீண்டும் மீண்டும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கே திரும்பி வந்துவிடுகிறது. இந்நிலையில் பாகுபலி யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் அதன் கழுத்து பகுதியில் ரேடியோ காலர் பொருத்த தமிழக தலைமை வன உயிரின காப்பாளர் கடந்த வாரம் உத்தரவிட்டார். இதனையடுத்து கோவை மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் மேற்பார்வையில்
மேட்டுப்பாளையம் வனசரக அலுவலர் பழனிராஜா தலைமையில் 14 பேர் கொண்ட தனிக்குழு அமைக்கப்பட்டது. தற்போது டாப் ஸ்லிப் பகுதியில் உள்ள வரளியாறு வனத்துறை முகாமிலிருந்து கலிம் என்ற கும்கி யானை மேட்டுப்பாளையம் அழைத்து வரப்பட்டுள்ளது. கோத்தகிரி சாலையில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான அரசு மரக்கிடங்கின் பின்புறம் உள்ள பகுதியில் கலிம் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இரு கும்கி யானைகள் அடுத்தடுத்த நாட்களில் வந்தடைந்த பிறகு 3 கும்கிகளின் உதவியோடு பாகுபலியை சுற்றி வளைக்க வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். ஏகாம்பரநாதர் கோயில் பொக்கிஷ அறையில் கண்டெடுக்கப்பட்ட 16 சிலைகளை ஆய்வு செய்வதில் தொல்லியல் துறை மெத்தனம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் பொக்கிஷ அறையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட 16 சிலைகள் குறித்து தொல்லியல் துறை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோயில் நிர்வாகம் கடிதம் எழுதியும் இதுவரை எந்த ஆய்வும் மேற்கொள்ளப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் கோயில் சார்பில் 2வது நினைவூட்டல் கடிதமும் தொல்லியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இவை விலை உயர்ந்த சிலைகளாக இருக்கலாம் என்று பக்தர்களால் நம்பப்படும் நிலையில் தொல்லியல் துறை உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் ஆய்வு மேற்கொண்டவுடன் கோயில் நிர்வாகம் இந்த சிலைகள் குறித்த முழுமையான விவரங்களுடன் பதிவேடுகளில் பதிய வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள பன்னாரி சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கார் ஒன்றை போலீசார் வழிமறித்து நிறுத்திய போது அதிலிருந்து இறங்கிய இருவர் ஓட்டம் பிடித்தனர். காரை சோதனையிட்டபோது பெட்டி பெட்டியாக 1171 கர்நாடக மதுபானங்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் கார் மற்றும் மதுபானங்களை கைப்பற்றி சத்தியமங்கலம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். காரின் பதவி எண்ணை வைத்து விசாரித்தபோது கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பரமேஸ்வரன் என்பதும் காரை ஓட்டி வந்த நபர் சுந்தரமூர்த்தி என்பதும் தெரியவந்தது. இதுகுறித்து சத்தியமங்கலம் போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிந்து தலைமறைவான வழக்கறிஞர் உட்பட இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பட்டவிளாகம் கிராமத்தில் காட்டுப்பன்றிகளால் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். இங்கு பயிரிடப்பட்டிருந்த சோளம், வெண்டை, பருத்தி உள்ளிட்ட பயிர்களை தின்றும் செடிகளை அழித்தும் இரவு நேரங்களில் பன்றிகள் தொல்லை கொடுக்கிறது. தற்போது நெல் சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் புகுந்து நடவுகளையும் தோண்டி நாசம் செய்வதால் விவசாயிகள் செய்வதறியாது தவிக்கின்றனர். எனவே இப்பகுதியில் சுற்றித் திரிந்து பயிர்களை நாசமாக்கும் காட்டுப்பன்றிகளை சீர்காழி வனத்துறையினர் விரைந்து பிடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அருகே ஆணையூரில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள குழந்தைகளின் நிலை குறித்து மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் டாக்டர் வி ராமராஜ் ஆய்வு நடத்தினார். மேலும் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கல்வி, சுகாதாரம் மற்றும் குடியுரிமை, பிறப்பு சான்றிதழ் பெறுவது குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிராம ஒன்றியம், மாவட்டம், நகராட்சி, மாநகர் உள்ளிட்ட 6 வகையான குழந்தைகள் பாதுகாப்பு குழுவிற்கு சட்ட அங்கீகாரம் வழங்கினால் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் உள்ளிட்ட குற்றங்கள் குறையும் என தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சிறு குறு பெரு வியாபார சங்க தலைவராக பணியாற்றி வருபவர் அருண்குமார். இவர் நகராட்சி பகுதியில் குப்பை கழிவுகளை தூய்மை பணியாளர்கள் சரிவர அகற்றுவதில்லை என நகராட்சி ஆணையருக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கும் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் கொரோனா காலத்தில் தொடர்ந்து பணியாற்றி வரும் தங்களை அருண்குமார் அவதூறாக பேசியதாகவும் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுமார் 50 மேற்பட்ட பணியாளர்கள் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஆணையர் ராஜவிஜய காமராஜ் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் அருள்மிகு அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் உள்ளது. உலகிலேயே வருடத்தின் 365 நாட்களும் திருமணம் நடைபெறும் ஒரே ஸ்தலமாகும். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கோவிலுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படாமல் கோவில் அர்ச்சகர்கள் மூலம் தின பூஜை மட்டுமே நடைபெறுகிறது. இந்நிலையில் கோவில் திருப்பணி தொடங்குவதற்காகவும் உலகில் கொரோனா தொற்று முழுவதும் அழிய வேண்டியும் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. சிறப்பு யாக பூஜையில் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் அவர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
கடலூரில் பழைய துறைமுக இடத்தில் 100 கோடி செலவில் மீன்பிடி துறைமுகம் கட்டும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இதனால் கிட்டத்தட்ட 12 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து வசதியுடன் கூடிய இந்த மீன்பிடி துறைமுகம் 2023 செயல்பாட்டுக்கு வரும் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் திருநங்கைகளை பரிசோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் முகாம் அரசு மருத்துவமனையில் தொடங்கியது. மாவட்ட சமூக நலத்துறையில் மட்டும் 114 திருநங்கைகளுக்கான விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாகவும் அந்த திருநங்கைகளுக்கான பரிசோதனை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடங்கியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள சமூக நலத்துறை அலுவலகங்களில் விண்ணப்பித்த அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்ய தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மதுரையில் மருத்துவ பரிசோதனை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. சோதனைக்கு பிறகு சான்று அளிக்கப்படும் தகுதியுள்ள திருநங்கைகளே இலவச பேருந்து உள்ளிட்ட அரசு சலுகைகளை பெற முடியும் என்பதால் மதுரை அரசு மருத்துவமனையில் திருநங்கைகள் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் ஈரோடு உள்பட 11 மாவட்டங்களில் மதுக்கடைகள் திறக்க அனுமதி வழங்கப்படவில்லை. இதனை பயன்படுத்தி சில ரயில்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மூலம் கர்நாடகா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற மாவட்டங்களில் இருந்து மதுபாட்டில்களை கடத்தி வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் ஈரோடு மதுவிலக்கிற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்தில் சட்டவிரோதமாக கடத்தி கொண்டுவரப்பட்ட வெள்ளி மாநில மதுபாட்டில்கள் சுமார் 4266 மதுபாட்டில்களில் இருந்து 1100 லிட்டர் மதுவை சாக்கடையில் ஊற்றி ஈரோடு போலீசார் அழித்தனர். மேலும் மதுவிலக்கிற்கு உட்பட்ட 49 வழக்குகளில் 52 நபர்களையும் கைது செய்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ஆணி திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கநாதருக்கு நடத்தப்படும். மிக விசேஷமான ஜேஷ்டாபிஷேகம் இன்று காலை அம்மா மண்டபம் காவிரியிலிருந்து வெள்ளி குடங்களில் புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அதனை தங்க குடத்தில் நிரப்பி ஆண்டாள் யானை மீது வைத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மூலவர் ரங்கநாதருக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. கொரோனா காரணமாக கோவில் நடை போட்டப்பட்டிருப்பதால் பக்தர்கள் சாலையில் நின்று புனித நீர் கொண்டு செல்வதை கண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்ள பொதுமக்கள் ஆர்வம் காட்டாத நிலையில் மாவட்ட சுகாதாரத்துறையினருடன் இணைந்து கீழக்கரையைச் சேர்ந்த சின்னக்கடை தெரு மற்றும் மக்கள் அமைப்பு கீழக்கரையில் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வரும் பொதுமக்களில் முதல் 10 நபர்களுக்கு எவர் சில்வர் பாத்திரங்கள் மற்றும் மின்விசிறி ஆகியவை குலுக்கல் முறையில் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் சமூக இடைவெளியை பின்பற்றி கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள ஆர்வம் காட்டினர். புற்றுநோயின் காரணமாக உயிரிழந்த அரியலூர் மாவட்டம் திருமானூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த முதல் நிலை காவலர் மகாலிங்கத்தின் குடும்பத்தினருக்கு காஃபி உதவும் கரங்கள் சார்பாக ரூபாய் 20 லட்சம் நிதி உதவி வழங்கப்பட்டது. மகாலிங்கத்துடன் 2011 காவல்துறையில் பணியில் சேர்ந்த காவலர்கள் ஒன்றிணைந்து இந்த நிதியை திரட்டினர். இந்த பணம் நிரந்தர வைப்பு தொகையாக காவலரின் குடும்பத்தினர் பெயரில் வங்கியில் செலுத்தப்பட்டது. இதற்கான ரசீதை அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா காவலர் மகாலிங்கத்திடம் வழங்கினார். கோவை மாவட்டம் ஆலாந்துறை பூலுவம்பட்டி உயர்நிலைப் பள்ளியில் இன்று கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் காலை முதல் மக்கள் காத்திருந்து தடுப்பூசி போட மக்கள் குவிந்தனர். ஆனால் 10 மணிக்கு மேல் ஆகியும் தடுப்பூசி போடப்படவில்லை. இதனால் ஆத்திரமுற்ற மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமாதானம் செய்து மக்களை கலைய செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மேலமாத்தூர் கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு நடுவே 100 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் அமைந்துள்ளது. இந்த மரத்தில் விஷவண்டுகள் கூடு கட்டி அவ்வப்போது கிராம மக்களை கடித்தன. விஷவண்டுகள் தாக்குதலால் பலர் பாதிப்படைந்தனர். இதுகுறித்து சீர்காழி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கவச உடை அணிந்து ராட்சத கிரேன் உதவியுடன் விஷவண்டுகளின் கூடு இருந்த இடத்தை கண்டுபிடித்து பின்னர் விஷவண்டுகளை தீயிட்டு அழித்து கூட்டை வெட்டி அகற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலம் கிராமம் கிளியாற்றுப்படுகையில் திருட்டுத்தனமாக மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தல் செய்வதாக
மேல்மருவத்தூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கழனிப்பாக்கம் மற்றும் அபிராமிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆராமுத்து, செல்லப்பன், சங்கர் ஆகிய மூன்று பேர் ஆற்றிலிருந்து மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தி வருவதை கண்டுபிடித்தனர். மூன்று பேரும் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பை நீக்கும் பணியில் ஈடுபட்ட நாகர்கோவில் பொதுப்பணித்துறை ஆய்வாளர் ராஜேந்திரன் கால்வாயில் உள்ள மதகிலிருந்து பாறையை நீக்க உள்ளே இறங்கியுள்ளார். இதில் சிக்கி அவர் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேந்திரனின் உடலை தீயணைப்புத்துறையினர் மீட்ட நிலையில் சம்பவம் குறித்து ஆரல்வாய் மொழி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்களுக்கு தடுப்பூசிகள் குறித்த விழிப்புணர்வை தமிழக அரசு பல்வேறு வகைகளில் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த நடுக்குப்பம் கிராமத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் முதல் 50 நபர்களுக்கு தலா 100 ரூபாயை சுகாதார ஆய்வாளர் வழங்கினார். உதகை அருகே உள்ள அதிகரட்டி பேரூராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரியும் சுரேஷ்குமார் தூய்மை பணிக்காக கொடலட்டி கிராமத்திற்கு சென்றுள்ளார். நடைபாதையில் சூழ்ந்திருக்கும் முட்புதர்களை அகற்றும் போது அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் தங்கள் தோட்டத்தின் முட்புதர்களையும் அகற்ற வேண்டும் என வாக்குவாதம் செய்துள்ளனர். மறுத்ததால் அங்கிருந்தவர்கள் தூய்மை பணியாளர் சுரேஷ்குமாரை கடுமையான வார்த்தைகளால் திட்டியதோடு தாக்கவும் செய்துள்ளனர். இதுகுறித்து பேரூராட்சி செயல் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் உள்ள அரசு மருத்துவமனை மூடப்பட்டு இருந்ததால் சிகிச்சைக்காக அங்கு வந்தவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. மழையால் விவசாயம் செழித்தாலும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்குவது வாடிக்கையாக உள்ளது. மழைக்காலங்களில் குளம் போல் தேங்கும் மழைநீரால் நோய் தொற்று ஏற்படுவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என கவலை தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் செய்தியாளர் என அடையாள அட்டை வைத்துக் கொண்டு மதுபானம் கடத்தி வந்த திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வினோத் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து மதுபான பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வை குறைக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் திருச்சி வானொலி நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூரில் நகைக்கடை, நகை அடகுக்கடை மற்றும் ஜவுளி கடைகளை திறக்க அனுமதிக்க கோரி 300 மேற்பட்ட கடை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கடைகள் முன்பாக பதாகைகள் ஏந்தியும் ஊர்வலமாக சென்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதையடுத்து பேரிடர் நிகழ்வுகளின்போது பொதுமக்கள் தங்கள் உயிரை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து தீயணைப்புத்துறையினர் ஒத்திகை மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள காரைக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த வீரமணிகண்டன் பேக்கரிக்கு வேலைக்கு சென்று வந்த நிலையில் ஒருதலை காதலில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காரைக்குறிச்சி பேருந்து நிறுத்தம் அருகே 30 உயரமுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி பிளேடு மூலம் கைகளை கிழித்துக் கொண்டு ரத்தம் சுட்டும் நிலையில் நின்றுள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை ஆசுவாசப்படுத்தினர். பின்னர் தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் கயிறு மூலம் வீரமணிகண்டனை மீட்டனர். கரூர் மாவட்டம் புகழூரில் உள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனத்திற்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 160 படுக்கைகள் அமைக்கப்பட்டு கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சிகிச்சை மையத்தை கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பாதுகாப்பு உடை அணிந்து நேரில் சென்று பார்வையிட்டு நோயாளிகளுக்கு ஆறுதல் கூறினார். சிகிச்சை மையத்தில் சிறப்பாக பணியாற்றி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களையும் மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார்.
தர்மபுரி மாவட்ட அவ்வை அதியமான் தெருக்கூத்து கலைஞர்கள் மற்றும் தோள்பட்டை தப்பாட்ட இசைக்குழு இணைந்து பெண்ணாகரம் போரூர் பகுதியில் கொரோனா தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு வேடம் அணிந்து நடனமாடிக்கொண்டே ஊர்வலமாக வந்து முகக்கவசம் அணிய வேண்டும், பொது இடங்களில் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், மேலும் காய்ச்சல் அறிகுறி இருந்தால் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும், கட்டாய தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்பன குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினா்.